அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 4 தலைப்பு புது சிருஷ்டி முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. பக்கம் 228 முதல் 233 வரை. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். 2 பேதுரு 1:10-11 வசனங்கள். இந்த தெரிந்து கொள்ளுதலில் தேவனின் முக்கியமான சில படிகளை நாம் காண்கிறோம். அவையாவன: 1. இப்படியான ஒரு புது சிருஷ்டியை உண்டு பண்ணும்படி முன்குறித்தல். 2. சிலருக்கு தேவைப்படும் குணாதிசயங்களை வளர்த்து கொள்ளும்படியான அழைப்பு. 3. அழைப்போடு ஒத்திருக்கும்படியான திருப்திகரமான நிலைமைக்கு அழைக்கப்பட்டவர்கள் வரும்படியாக காரியங்களை ஒழுங்கு செய்தல். மறுபக்கத்தில் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களால் எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான படிகள் உண்டு. அவையாவன: 1. அழைக்கப்பட்டவர்களுக்குத்தான் இந்த எல்லா ஆயுத்தங்களும் ஒழுங்குகளும் செய்யப்பட்டுள்ளதால் அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு முழு அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் அழைப்பின் தன்மையோடு மனதார ஒன்றிப்போய் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெரிதாக எண்ணி அதோடு வருகிற தகுதிகளுக்கும் வரம்புகளுக்கும் வைராக்கியத்தோடு ஒத்துழைக்க வேண்டும். இந்த வரம்புகளும் தகுதிகளும் சுருக்கமாக சொல்வதென்றால், தேவனுடைய பிரியமான குமாரனுடைய இருதயத்திற்கு ஒத்த சாயலாய் இருப்பதாகும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த சாயலை ஆராய்ந்து பார்க்கும்போது அப்போஸ்தலராகிய பேதுரு இங்கு குறிப்பிடுகிறபடி நாம் பரிசுத்த ஆவியின் கனிகளை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அர்த்தப்படும். தேவன் பரிசுத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய ஆவியையும் நீதியின் மேல் அவருக்கு உள்ள அன்பின் சுபாவத்தையும் பெற்றவர்களாகவும் அக்கிரமத்தை எதிர்ப்பவர்களாயும் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் இந்த வேத பகுதியிலிருந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியின் கிரியையின் பல்வேறு படிகளை சுட்டிக்காட்டி நாம் நம்முடைய ஓட்டத்தின் ஆரம்பத்திலேயே அவருடைய பூரண சாயலை, முழுமையான அன்பு எனும் பூரண சாயலை பெறும்படியான நிலைக்கு வருவதில்லை என்று சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் அதற்கு மாறாக அது ஓட்டம் முடிவு பெறுவதை காட்டும் குறியாக அல்லது அளவாக இருப்பதாக காட்டுகிறார். அன்பு என்று பொதுவாக கூறும்போது குணாதிசயத்தின் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியிருக்கிறது. அவைகள் உண்மையில் அன்பின் பாகங்களாக உள்ளன. சாந்தம், தயவு, சகோதர அன்பு, தேவ பக்தி எல்லாம் அன்பின் பகுதிகளாகும். யாரோ ஒருவர் தேவனுடைய ஆவியின் கனிகள் பின்வருமாறு கூறப்படலாம் என்று கூறியிருக்கிறார். நாங்களும் மனதார ஏற்றுக்கொள்கிறோம். சந்தோஷம், அன்பில் அதிக சந்தோஷம். சமாதானம், இலைப்பாறுதலில் அன்பு. நீடிய பொறுமை, அன்பு நீடிப்பது. தயவு, சமுதாயத்தில் அன்பு. நற்குணம், செயல்பாட்டில் அன்பு. விசுவாசம், வாழ்க்கை எனும் யுத்த களத்தில் அன்பு. சாந்தம், தன்னலமில்லாத அன்பு. இச்சை அடக்கம், பயிற்சியில் அன்பு. நாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓட ஆரம்பித்த போது தேவன் அவருடைய கிருபையினால் நம்மை நீதிமான்களாக்கி புது சிருஷ்டிகளுக்கென உள்ள உன்னத அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதற்காக இந்த பந்தயத்தில் ஓடும்படியாக அழைத்ததினால் நாம் அப்படியாக ஓட தீர்மானித்தோம். அப்பொழுது முதலாவதாக நாம் பாரமான தடையாயிருக்கிற உலக பிரகாரமான ஆசைகள் எல்லாவற்றையும் நம்முடைய விருப்பங்களை ஆண்டவருக்கென அர்ப்பணித்ததினால் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒன்றை மட்டும் செய்வோம் என்று தீர்மானித்தோம். அது என்னவெனில், தேவனுடைய கிருபையினால் அவர் நமக்கென வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை அடையும்படி நாடுவோம் என்பதாகும். அதே நேரத்தில் நம்முடைய திறமைக்கு ஏற்ப நம்மை எளிதாக சூழ்ந்திருக்கிற பாவங்களை எல்லாம், அவைகள் எப்படிப்பட்டவைகளாயிருந்தாலும், ஓட்டத்தில் நம்முடைய பாவங்கள் மற்றவர்களுடையதை போல இருந்தாலும் இல்லாவிட்டாலும்
அதை நீக்கிவிட்டு அந்த பெரிய பந்தய பொருளை அடையும்படி உண்மையாக ஓடுவோம் என்று தீர்மானித்தோம். ஓட்டப்பந்தய மைதானத்திற்குள் செல்லுவது என்பது நம்முடைய பிரதிஷ்டைக்கு சமமாக இருக்கிறது. அதுதான் ஆரம்பம். நாம் ஆண்டவருடைய அன்பின் ஆவியினால் ஆளுகை செய்யும்படியாக அவருக்கு அர்ப்பணம் செய்தோம். ஆனால் பிதாவானவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குணாதிசயங்களில் நமது வீழ்ச்சியின் காரணத்தினால் பரிதாபமாக குறைவுபட்டிருந்தோம் என்பதை உணர்ந்தோம். இருந்த போதிலும் விடாமுயற்சியுடன் நாம் அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கு ஏற்ற நிலைமையை அடைய அவருடைய குமாரனைப் போல் சாயல் உள்ளவர்களாக மாறும் நிலையை அடைய வேண்டும் என்பது நம்மை குறித்த அவருடைய சித்தமாய் இருப்பதினால் விடாமுயற்சியுடன் ஓடுகிறோம். இந்த விஷயத்தில் நாம் ஆண்டவரை விட வித்தியாசப்படுகிறோம். ஏனெனில் அவர் பூரணமாய் இருக்கிறபடியால் அன்பை வளர்த்து கொள்ளும்படி ஒரு படியிலிருந்து இன்னொன்றுக்கு அவர் செல்ல வேண்டி இருந்ததில்லை. அவர் ஆரம்பத்திலிருந்து ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். அவர் ஆரம்பத்திலிருந்தே குறிக்கோளில் இருந்தார். அவருக்கான சோதனை என்னவெனில் தேவனிடத்தில் பூரண அன்பு, அவருடைய ஜனங்களிடத்தில் அவருடைய சத்துருக்களிடத்தில் பூரண அன்புள்ளவர் என்ற குறிக்கோளில் உண்மையுள்ளவராக இருப்பாரா என்பதுதான். இருந்த போதிலும் அந்த குறிக்கோளை அடைய நாம் ஓட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். நாம் ஓட்டப்பந்தயத்தை நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதியில் அன்பு ஒரு திவ்ய தேவை என்பதை அறிந்து கொள்கிறோம். அதை கடமை என்ற கருத்தின்படி மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் அதை பெரும்படியாக நாடுகிறோம். நம்முடைய தேவனிடத்தில் அன்பு செலுத்த கடமை உள்ளவர்கள் என்று உணர்கிறோம். ஏனெனில் அவர் நம்முடைய சிருஷ்டிகராக நம்முடைய கீழ்ப்படிதலை, அன்பை, பக்தியை வற்புறுத்த உரிமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலும் கடமை அன்பு உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். ஆகவே நியாயப்படி பதிலுக்கு நாம் அவரில் அன்பு கூற வேண்டும். நம்முடைய சக ஜனங்களோடும் அன்பு செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஏனெனில் அதுவே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஓட்டப்பந்தயத்தின் இரண்டாவது பகுதி நம்மை இன்னும் சற்று முன்னோக்கி அழைத்து செல்கிறது. குறிக்கோளுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அழைத்து செல்கிறது. ஆகவே முதலாவதாக கடமை பிரகாரமான அன்பினால் செய்ய முயன்றவைகளை நாம் படிப்படியாக நன்மையான விதத்தில் நோக்கினோம். ஏதோ என்று அல்ல, அதன் பிறகு சரியானது, செய்ய வேண்டியது என்று தேவன் கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் நல்லவைகள் என்றும் நமக்கு அதை குறித்ததான மேலான எண்ணங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் நீதி, அன்பு, ஞானம் என்பவைகளோடு சம்பந்தப்பட்டவைகள் என்றும் அப்படி அந்த நேரத்திலிருந்து அவைகளை உயர்வாக எண்ணினோம் என்றும் பார்த்தோம். தேவன் நம்முடைய சிருஷ்டிகராக இருக்கிறார் என்பதற்காக கடமைக்காக அவரை நேசிக்க தொடங்கவில்லை. ஆனால் அதற்கு மேலாக விசேஷமாக நம்மேல் சுமத்தப்பட்டதான குணாதிசயத்தின் உன்னதமான பகுதிகள் அவரிடத்தில் இருப்பதை பார்த்தோம். எல்லா கிருபைக்கும் நன்மைக்கும் அவரே அசலாக இருந்தார். இந்த இரண்டாவது பகுதியின் குறிக்கோளை அடைபவர்கள் எல்லாம் ஆண்டவர் முதலாவதாக நம்மை நேசித்தார் என்பதற்காக மாத்திரமல்ல, அதற்கு பதிலாக நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பது கடமை என்பதற்காகவும் அல்ல. ஆனால் இப்போது கம்பீரமான மகிமையான அவருடைய குணாதிசயத்தில் சிலவற்றை, அதாவது நம்முடைய சிருஷ்டிகரின் நீதி, அன்பு, ஞானம், வல்லமை ஆகியவற்றின் ஆழம், அகலம், உயரம், நீளம் ஆகியவைகளை பார்க்கும் அளவிற்கு விரிவாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவரை நேசிக்க முடியும். ஓட்டப்பந்தயத்தில் மூன்றாவது குறிக்கோளை சகோதரருக்கான அன்பு என்று அழைக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து பிதாவுக்கு காட்டின கடமை அன்பை விட சகோதரருக்கு காட்டின கடமை அன்பு குறைவானது என்று உணர்கிறோம். ஏனெனில் சகோதரர் நமக்கு குறைவாக செய்திருக்கிறார்கள். நாம் அவர்களை அறிந்து கொண்டதின் முக்கியமான காரணம் பிதாவின் சித்தம் அப்படியாக இருந்தது. ஆனால் நாம் நீதியின் ஒழுங்குகளை பார்த்து அதன் மூலம் பிதாவை உயர்வாக எண்ணிய போது நம்முடைய வேண்டுமென்றும் செய்யப்படாத கரைகள் இருந்தாலும் அப்பொழுதும் பிதாதாமே நம்மை நேசிக்கிறார் என்பதை பார்த்தபோது நம்முடைய இருதயங்கள் சகோதரர்கள் பக்கம் அதிகமாக விசாலமடையவும் ஆழமாகவும் தொடங்கின.
மேலும் இயேசுவின் பாதப்படியிலும் அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு ஏற்றபடி நடக்க இருதய வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களில் ஆதாரங்களை கண்ட பின்னர் அவர்களுடைய பூரணமற்ற தன்மையையும் கரைகளையும் தவறுகளையும் அதிகதிகமாக நாம் பாராமுகமாக இருக்க முடிந்தது. சகோதரருக்கான அன்பு நம்முடைய அனுபவங்களில் அதிகமாக காணப்பட்டது. அந்தோ பரிதாபம், நம்முடைய உன்னத அழைப்பை நோக்கி ஓட்டப்பந்தயத்தில் மூன்றாவது குறிக்கோளினிடத்தில் ஆண்டவருடைய அருமையான ஜனங்களில் நிறைய பேர் வராமல் இருக்கிறது தெரிகிறது. வேதம் அறிவுறுத்துகின்ற சகோதர அன்பை, பொறுமையை, நீடிய பொறுமையை வளர்த்து கொள்ள அதிக அவசியம் இருக்கிறது. இவைகள் நம்முடைய பிதாவோடு ஆண்டவரோடு அதிகமாக பரீட்சிக்கப்படுவதை காட்டிலும் சகோதரர்களோடு சம்பந்தப்பட்டவைகளில் அதிகமாக பரீட்சிக்கப்படுகின்றன. பிதாவையும் குமாரனையும் பூரணராக நாம் காண்கிறோம். அவர்களிடத்தில் பூரணமற்றவை கிடையாது. அவர்கள் நமக்கு காட்டும் பெருந்தன்மையையும் அவர்களுக்கு நேராக உள்ள நம்முடைய குறைபாடுகளையும் நாம் அறியலாம். நம்முடைய சகோதரரிடத்தில் ஒருவரிடத்தில் இந்த பலகீனத்தையும் மற்றவரிடத்தில் அந்த பலகீனத்தையும் காணலாம். இப்பொழுது வருகிற பொதுவான சோதனை நாம் சகோதரரிடத்தில் இப்படி சொல்லுவதாகும், உன்னுடைய கண்ணிலிருந்து நான் ஒரு துரும்பை எடுக்கட்டும். இப்படி துரும்பை எடுப்பது சகோதரர்களுக்கு எதிராக குற்றம் கண்டுபிடிப்பது, தொந்தரவு கொடுப்பது போன்றவைகள். நாம் சரி செய்ய வேண்டிய பொறுமையின்மை, அன்பில்லாமை என்ற பெரிய உத்திரம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த மூன்றாவது குறிக்கோளை நெருங்கி வரும்போது நம்முடைய சொந்த கண்ணிலிருந்து உத்திரத்தை படிப்படியாக அகற்றுகிறோம். அப்பொழுது நம்முடைய கரைகளை பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் காட்டுகிற கிருபையின் ஐஸ்வர்யத்தை அதிக உயர்வாக மெச்சுகிறோம். இப்படியான ஒரு நிலை வரும்போது நம்முடைய இருதயங்களில் எல்லாரிடத்திலும் காண்பிக்கும் அதிசயமான சாந்தத்தின், பொறுமையின், சாதுவான தன்மையின் ஆவியை பிறப்பிக்கும். இது மறுபடியும் சகோதரரில் பெருந்திரளான பாவங்களையும் பூரணமற்றவைகளையும் மூட அல்லது பாராதிருக்க உதவி செய்யும். அவர்கள் விலையேற பெற்ற இரத்தத்தில் நம்பிக்கை வைத்து இதே பந்தய பொருளுக்காக இதே ஓட்டத்தை ஓடும் காலம் வரை இப்படி நம் உள்ளம் இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 233 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். கூறிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 4 தலைப்பு புது சிருஷ்டி முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. பக்கம் 233 முதல் 237 வரை. நான்காவது, அதாவது நமது ஓட்டப்பந்தயத்தின் கடைசி குறிக்கோள் என்னவெனில், நாம் எல்லோரும் சீக்கிரமாக அடையும்படி நாட வேண்டிய பூரண அன்பு. தேவனிடத்தில், சகோதரரிடத்தில், எல்லாரிடத்திலும் காட்டும் பூரண அன்பாகும். நம்முடைய குறிக்கோள் ஒன்றிலும் அப்படியே நில்லாது நாம் பொறுமையாக விடாமுயற்சியோடு ஊக்கத்தோடு ஓட வேண்டும். ஒரு வகையில் நாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருக்க வேண்டும். இன்னொரு வகையில் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். கலாத்தியர் 6:10. இது நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பாகும். இந்த அன்பு நம்முடைய பிதாவின் மேலும் அவருடைய குணாதிசயத்தின் மேலும் நம்முடைய சகோதரர் மேலும் வைத்திருக்கிற அன்பை குறைக்கவோ அல்லது நீக்கவோ செய்யாது, ஆனால் இவைகளை அதிகரிக்கும். இது அதிகரிக்கும் போது இந்த அன்பில் இரக்கத்தையும் நன்மையையும் தேவபுத்திரர் வெளிப்படும்படி பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிக்கு நாம் காட்ட உதவி செய்யும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்பது ஆண்டவரின் கட்டளை. நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு அன்பின் நிலையை அடையும் வரை ஆண்டவர் அவரை பின்பற்றுகிற நமக்கு குறித்திருக்கிற நிலையை அடைந்து விட்டோம் என்று ஒரு வினாடி கூட நினைத்துவிடக்கூடாது. நாம் இந்த நிலையை அடையும் வரை நாம் தேவனுடைய பிரியமுள்ள குமாரனின் பிரதிகள் அல்ல. புது சிருஷ்டியில் ஒரு இடத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணப்படுவதற்கு முன்னால் நாம் அந்த அன்பின் உச்ச இலக்கை அடைய வேண்டும்.
ஆண்டவரை பின்பற்றும் ஒவ்வொருவரும் மரணத்தை சந்திக்கும் தருணத்தில் இந்த உச்ச இலக்கை அடைவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. நாம் நம்முடைய கிறிஸ்தவ அனுபவத்தில் அந்த இலக்கை கூடுமானவரை எவ்வளவு சீக்கிரம் அடைய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைய வேண்டும். அதன் பிறகு சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் என்ற அப்போஸ்தலரின் வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். எபேசியர் 6:13. அந்த உச்ச நிலையை வந்து அடைந்த பின்னர் அன்பை பற்றியதான பரீட்சைகள் நமக்கு தேவை. அந்த நிலையில் இருக்கும்போது அந்த பயிற்சிகள் அந்த உச்ச நிலையை அல்லது இலக்கை நம்முடைய வாழ்க்கையில் நிலைவரப்படுத்த முயற்சிப்பது நம்முடைய குணாதிசயத்தை அதிகமாக பலப்படுத்துவதாக இருக்கும். இதில் விசேஷமாக நம்முடைய அனுபவங்கள் ஆண்டவருடைய அனுபவங்களை போன்றிருக்கும். அந்த உச்ச இலக்கை அடைய அவர் ஓட வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. ஆனால் அதை விட்டு திரும்பாதபடி சூழ்ந்து இருக்கும் உலகத்தினாலும் சத்ருவினாலும் மேற்கொள்ளாதபடி அந்த இலக்கில் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட அவருக்கு அவசியம் இருந்தது. இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். அதுபோலவே நம்மில் ஒவ்வொருவரும் அந்த இலக்கை அடைந்த பின்னர் அதை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். மேலும் நமக்கு வரும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கின்ற எல்லா சோதனைகளிலும் நம்முடைய பலத்தின் மூலமாக அல்ல, ஆனால் நம்முடைய மீட்பரின் உதவியினால் வரும் பலத்தின் மூலமாக மேற்கொள்ளுகிறவர்களாக அவரால் எண்ணப்படும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். பிதாவுக்கு காட்டும் பூரண அன்பிலிருந்து நம்மை திருப்பும்படியாக அவருக்கு உரித்ததான முழு மரியாதையும் கீழ்ப்படிதலையும் குறைவாக காட்டும்படி நம்மை உந்துகிற சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும். சகோதரர்களை குறித்த சோதனைகளும் நமக்கு வரும். நாம் அவர்களுடைய பெருந்திரளான பாவங்களை மூடும்படியாக அன்பை அனுமதிக்கவில்லை. நாம் நேசித்து மெச்ச கற்றுக்கொண்டவர்கள் மேலும் பலகீனங்கள் கண்டு பரிதாபப்படும்படியாக நாம் கற்றுக்கொண்டவர்கள் மேலும் கோபப்படும்படியாக யோசனைகள் வரும். நாம் நம்முடைய சத்துக்களை நேசிக்க கற்றுக்கொண்ட பின்னர் சில சாதுரியமான காரியங்கள் உண்டு என்று நாம் அவர்களுக்கு காட்டும் பெருந்தன்மைக்கு ஒரு வரம்பு இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகள் நம்முடைய எதிரிகளை பொறுத்தவரையில் நமக்கு வரும். இந்த சோதனைகளில் நாம் உறுதியாக இருப்போம் என்றால் இலக்கை நோக்கி ஏற்கனவே நாம் அடைந்துள்ள இலக்கை தக்க வைத்து கொள்ள முயற்சித்து விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி இயேசுவின் மூலம் நமக்கென உள்ள நித்திய ஜீவனை உறுதியாக பிடித்து கொள்ளும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிவது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பிரியமான சகோதரரே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. 1 தெசலோனிக்கேயர் 1:5-3. நாம் பரிசுத்த ஆவியினால் பிறத்தல், முத்திரையிடப்படுதல், உயிர்ப்பிக்கப்படுதல் ஆகியவைகளை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கான சாட்சிகளாக அல்லது அடையாளங்களாக இருக்கின்றன என்பதை வேறு இடத்தில் குறிப்பிட்டிருந்தோம். 5:9. நாம் இந்த இடத்தில் மறுபடியுமாக அதை திருப்பிச் சொல்ல போவதில்லை. ஆனால் கவனத்திற்கு கொண்டு வருவது என்னவெனில், யாரெல்லாம் இந்த தெரிந்து கொள்ளுதலில் பங்கு பெறுகிறார்களோ அதற்கான பல்வேறு ஆதாரங்கள் மூலமாக அவன் மாத்திரமல்ல அவன் தொடர்பு கொண்டிருக்கிற சகோதரர்களும் சீக்கிரமாகவே அந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம். இந்த தெரிந்து கொள்ளுதலில் ஒரு வல்லமை மாத்திரமல்ல ஒரு செய்தியும் உண்டு. இந்த தெரிந்து கொள்ளுதலின் செய்தி அல்லது அழைப்பு அல்லது வார்த்தை தெரிந்து கொள்ளப்படுபவர்களுக்கு சுவிசேஷம் அல்லது நற்செய்தி மாத்திரமல்ல, ஆனால் இதை காட்டிலும் அவர்களுக்கு அவசியமானது அது தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவரது விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார் என்பதாகும். அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியையும் திட நம்பிக்கையையும் கொண்டு வருகிறது. அப்போது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்த எந்த கிரயத்தையும் செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறார்கள். புது சிருஷ்டிக்கென தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பினரை குறித்து அப்போஸ்தலர் கொலோசையருக்கு 3:12-14 எழுதும்போது பின்வருமாறு கூறுகிறார்:
இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பழைய எண்ணங்களை விட்டுவிட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று பாராமல் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார் என்று அவர்கள் மாத்திரம் புது சிருஷ்டிக்கென தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட முழு சபையை குறித்து கூறும்போது அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளும் பரீட்சைகளும் வருமென தெரியப்படுத்துகிறார். மேலும் சுவிசேஷ யுகம் முடிவுறும் சமயத்தில் இவைகள் அதிகரிக்கும் என்று மிக ஆணித்தரமாக கூறுவது போலும் இருக்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தவிர மற்ற அனைவரையும் வஞ்சிக்கும் அளவுக்கு அவைகள் அனுமதிக்கப்படும் என்கிறார். மத்தேயு 24:24 தொகுதி 4:12 பார்க்கவும். இதில் உற்சாகமளிக்கிற ஒரு காரியம் உண்டு. இந்த பொல்லாத நாட்களில் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சத்ருவின் பல்வேறு தந்திரங்களை பகுத்தறியும்படியாக மிகவும் நேர்த்தியான மனபலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றோ அல்லது அவர்கள் தங்களுடைய பூமிக்குரிய பாத்திரங்களை அடக்கி ஆளுகிற அளவுக்கு பூரணத்தை அடைந்து விட்டதால் அவர்கள் பிழை செய்ய முடியாதவர்களாய் இருப்பார்கள் என்றோ அது குறிப்பாக கூறவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக கிறிஸ்துவில் நிலைத்திருப்பவர்களுக்கு தேவையான நேரத்தில் போதுமான அளவுக்கு கிருபையும் போதுமான அளவுக்கு ஞானமும் போதுமான அளவுக்கு உதவியும் வழங்கப்படும் என்று அர்த்தமாகும். சுவிசேஷத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு அடைக்கலம் என்று ஓடி வந்த அனைவருக்கும் இது எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. நம்முடைய நங்கூரமானது திரைக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பதை உணர எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அது தருகிறது. இப்படியாக முன்குறிக்கப்படுதல் அப்போஸ்தலர் கூறியபடி பலப்படுத்துகிறது, ஆறுதல் படுத்துகிறது. அப்போஸ்தலர் கூறுகிறார், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 1:4-12 இதனைத் தொடர்ந்து அநேக உபத்திரவ